திருப்பாவை 24வது பாசுரம் குறிஞ்சி ராகம் தாளம் கண்ட சாப்பு. அன்றே உலகம் அழங்காயடி போட்டி செந்தங்கும் தமிழங்கை சேற்றாய் திரள் போற்றி கொண்ட சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்டு குனிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குந்து குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வெந்து பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இந்தியாவந்தோம் இந்தியாவந்தோம் இறங்கேலோரும் பாவாய் இறங்கேலோரும் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சத்குருபியோ நமக. பிரேமி அண்ணா திருவடிகளே சரணம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அறிப்போற்றி பாசுரம். அதாவது ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் பெரிய பிராட்டிக்கு பிராதானியம், வராக அவதாரத்தில் பூமி பிராட்டிக்கு பிராதானியம், அச்சாவதாரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கு பிராதானியம். அச்சாவதாரத்தை ஆண்டாள் அப்படி தான் அனுபவிக்கிறாள். அதில் இந்த உலகளந்த பெருமானை பற்றி நிறைய பாசுரத்தில் அனுபவிக்கிறாள். உலகளந்த பெருமானுக்கோட திருவடி போற்றி அப்படின்றா. சுவாமி தேசிகரமே தயா சதகத்தில் எம்பெருமானோட உலகளந்த பெருமானோட அத்தகைய கிருபையை சேவிக்கிற, அதாவது தன்னுடைய இடம்தான் பகவானோட இடம்தான் எல்லாமே, இருந்தாலும் தன்னுடைய இடத்த தானே தேகின்னு போய் மாபலி மகாபலி சக்கரவர்த்திக்கிட்ட வாங்கிட்டு அவருக்கு தன்னோட திருவடி சம்பந்தமும் ஏற்படுத்தி கொடுத்து அவருக்கு பாதாளோகத்தையும் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட கிருபை இதுதான் சரணாகதி தத்துவம். தன்னை அண்டினவனை தன்னை தன்கிட்ட சரணாகதின்னு வந்த ஒரு ஜீவனை வேறு யாருக்கிட்டையும் பகவான் கொடுக்க மாட்டாராம். அப்படி அவனை ரட்சித்து தானே தான் உலகத்துக்கு ஆசியம் போயிடுவாராம். அப்பேற்பட்ட பகவான். அப்போ மகாபலி சக்கரவர்த்தி தான் தானம் கொடுத்தார். அவருக்கு மட்டும் திருவடி சம்பந்தம் இல்லாமல் லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவகோட்டிக்கும் பகவானோட திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதுன்னு ஆளை வந்தால் சோசன ரத்னத்தில் சேவிக்கிற. அந்த சோஸ்திர ரத்தனத்தில் சேவிக்கும்போது அப்போ ஒரு வாட்டி உன்னோட திருவடி சம்பந்தம் ஏற்பட்டது, இன்னொரு வாட்டி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ ஏற்பட்ட உலகந்த பெருமானோட திருவடி. ராமாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்தியிலேருந்து ராமர் நடந்து 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 ஸ்ரீலங்கா பரியந்தம் பாரத தேசம் முழுக்க அவரோட திருவடி சம்பந்தம் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, அப்போ ஏற்பட்ட ராவணன் அவனை பார்த்தா எல்லாருமே நடுங்குவா, அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக தான் இலங்கி அப்படி தான் வச்சுருந்தான். அவனை போய் ஜெயிச்சு அப்படி ஒரு அபச்சாரம் பண்ணான் பெருமாளுக்கு, அப்படி இருந்தாலும் அவனையும் இன்று போய் நாளைவான் சொல்லக்கூடிய அளவுக்கு ராமருக்கு அத்தகைய ஒரு குணம், அத்தகைய ஒரு திரள். அதை இங்கே சொல்கிறான். குழந்தை கண்ணன், குட்டி கண்ணன் பாலுக்காக அழும்போது சகடம் உருண்டு வந்து குழந்தைய கொல்ல வந்தது. அதை பாலுக்கு அழகிற மாதிரி அழுது காலால் சாடி அது ஓடி போய் விழுந்து முறியறது சகடம். இந்த குழந்தையை தூக்கி எல்லாரும் உச்சி மூந்து குழந்தையை பாராட்டி கொஞ்சரா, இந்த சின்ன குழந்தையில சின்ன குழந்தை அந்த குஞ்சத்தை பாதத்தை வச்சு இப்படி பண்ணித்தே, சின்ன பாதம் பிஞ்சு பாதம் இதால ஒரு சாடித்தே அப்படின்னு குழந்தை காலை பிடிச்சி விட்டு எல்லாரும் குழந்தையை பாராட்டலாம். அத்தகைய குணம். இங்கே கன்றை குழிலாம் இருந்தால் கடல் போற்றியே சொல்லுவானே பார்த்தா பெரியாழ்வார் குழந்தை கண்ணனை அப்படி தான் அனுபவிக்கிறார். இந்த பாசுரத்துலேயும் என்னென்னா கண்ணனுக்கு படிக்க தெரியாது, ஒன்று ரெண்டுலாம் தெரியாது. அதனால் மாடு மேய்க்க போச்சே மாடோட மணி கண்ணுக்குட்டியோட மணி வெங்கல பத்திரம் கட்டி விளையாடின்னு பாசுரம். அதை எடுத்து எல்லாத்தையும் கழுத்தில் கையில் இடுப்பில் எல்லா பசங்களும் கட்டிக்குமா. திரும்பி ஆற்றுக்கு கூட்டி போச்சு எல்லா மாட்டு கழுத்துலேயும் கண்ணுக்குட்டி கழுத்துலையும் கட்டி விட்டும் ஆசின்னு போவா. இவா விளையாடிக்கும் போது கல கல கலகலாம் சப்தம் கேட்கும். அப்படி கட்டும்போது கண்ணுக்குட்டி ஒன்று அதிகப்படியாக இருக்குது. அந்த கண்ணுக்குட்டியை பார்த்தாலும் ஒரு பிரேமையே இல்லை, அசுர சுபாவம் தெரிகிறது. கண்ணுக்கு கண்ணன் புரிஞ்சுட்டான், சரி பேசாமல் ஓட்டின்னு வரான்.
அங்கேருந்து ரெண்டு குழந்தைங்க ஓடி வருது. கண்ணா கண்ணா, அங்கே ஒரு விழா மரம் இருக்கு, நிறைய பழம் இருக்குது, எங்களால் கிட்ட போக முடியல, அது ரொம்ப ஒசரக்காக இருக்குது, நீ வாயே நீ வாயேன்னு கூப்பிட்றதும் சரி பேசாமல் கண்ணன் எல்லாத்தையும் இந்த கண்ணுக்குட்டி மாடு எல்லாத்தையும் ஓட்டின்னு போயிட்டு அங்கே கிட்ட போன உடனே இந்த அசுர கண்ணுக்குட்டியை காலை பிடிச்சி ஜல் 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 ஓடி போய் முன்னங்காலை முன்னாடி வச்சு பின்னங்காலை தூக்குறானாம். தூக்கி அந்த கண்ணுக்குட்டியை எரியும் போது அது போயிட்டு கண்ணுக்குட்டி கீழே விடும்போது அசுரனாக விளையாடானான். அந்த மரமும் முறிஞ்சு விடுறது, பழமும் அத்தனையும் கீழே கொட்டுறது. அப்பேற்பட்ட அவனோட திருவடி அழகு. பெரியாழ்வாருமே பல்லாண்டு முதல் பாசரத்திலேயே மல்லரை வதைக்கும் போது அந்த திருவடி அழகை அப்படி தான் சேவிக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கே ஆண்டாலும் அந்த திருவடி அழகை அப்படி சேவிக்கிறான். கண்ணனுக்குமே கிஞ்சித் குஞ்சித பாதம் அப்படின்றா ஸ்ரீ அண்ணா. இந்த வெண்ணைக்காடு கண்ணனுக்குமே நாட்டியம் ஆடும்போது அந்த கால் இப்படி தூக்கும்போது அந்த பாதம் திருவடி அழகு அப்படி தான் இருக்குமா. சுவாமி தேசிகரமே என்னோட கடைசி காலத்தில் அந்திம காலத்தில் எனக்கு அந்த ஸ்மரணை வரணும், வெண்ணைக்காடு கண்ணனோட ஸ்மரணை வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஏன்னா வெண்ணைக்காடு கண்ணனை கண்டா சுவாமி தேசிகருக்கு அப்படி பிடிக்கும். அதனால் அப்பேற்பட்ட அந்த கண்ணனோட திருவடி, அழகான உள்ளங்கால் சிவந்த திருவடி போற்றின்றா. கண்ணன் கையில் வேலான்னு பார்த்தா அவள் அப்பா கிட்டே இருக்க வேல் எங்கன்னா போகும்போது கண்ணன் கிட்டே கொடுத்துட்டு போவாள். கண்ணன் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே, அது குழலாக இருக்கட்டும், மாடு மேய்க்கிற கோலாக இருக்கட்டும், வேலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போற்றி அப்படின்றான். இங்கே நாங்கள் நித்தம் 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 ஒன்று வந்து சேவிக்கிறோம், நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. இது ஒரு அருமையான சரணாகதி தத்துவம். எங்களுக்கு வேண்டியது உன்னோட கைங்கரியம் மட்டும்தான், அது எங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணு, எப்பயுமே உன்னோட கைங்கரியம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறான். ராதே கிருஷ்ணா.